தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி நேயர்களுக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை தெரிந்து கொள்வோம். இந்த விகாரி ஆண்டு புரட்டாசி மாதம் வரை உள்ள காலகட்டத்தில் பல வகையிலும் முயன்று வருமானத்தை நீங்கள் ஈட்டுவீர்கள். உங்கள் காரியங்களை ஆரவாரம் இல்லாமல் அடக்கமாக செய்து முடிப்பீர்கள். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். விழிப்புணர்வுடன் இருந்து சேமிப்பை அதிகரித்துக் கொள்வீர்கள். குடும்பத்தினருடன் விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வீர்கள். அனைவரிடமும் பாகுபாடு பார்க்காமல் நடந்து கொள்வீர்கள். இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்குவீர்கள். இல்லத்தில் சுபகாரியங்களை நடத்தியும் மகிழ்வீர்கள். எவருடன் நீங்கள் பழகினீர்களோ அவர்களால் நற்பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். எடுத்த காரியங்களை சுலபமாக முடித்து வெற்றி பெற்று விடுவீர்கள். அரசாங்க சலுகைகளை சுலபமாக அடைந்தும் விடுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் அதுவாகவே நீங்கிவிடும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். விற்க முடியாமல் இருந்த சொத்துக்கள் நல்ல விலைக்கு விற்பனையாகும். உடல் ஆரோக்கியம் சீராகும். யோகா செய்வீர்கள். ஐப்பசி மாதம் முதல் ஆண்டு இறுதி வரை உள்ள காலகட்டத்தில் மனதில் இருந்த வீண் சஞ்சலங்களும் குழப்பங்களும் அறையும். எப்படி நடக்குமோ என்று கவலைப்பட்டிருந்த காரியங்கள் எந்தவித தடையும் இல்லாமல் சுலபமாக நடந்து ஏறும். சமூகத்தில் உயர்ந்தவர்களோடு நல்லுறவு உண்டாகும். மூத்த உடன் பிறந்தோர் உறுதுணையாக இருப்பர். மறைமுகமாக உங்களை படாத பாடுபடுத்தி கொண்டிருந்த எதிரிகளை இனம் கண்டு விலகிவிடுவீர். உங்களின் நெடுநாளைய ஆசை ஒன்று நிறைவேறும். ஏழை எளியவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்வீர்கள். சிலருக்கு புதிய நிலம் வாங்கும் யோகம் ஏற்படும். நுணுக்கமான அறிவால் சிக்கலான சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். குடும்பத்துடன் புனித தலங்களுக்கு சென்று வருவீர்கள். குலதெய்வ பிரார்த்தனையையும் நிறைவேற்றுவீர்கள். உங்கள் தன்னம்பிக்கை கூடும். முக்கிய முடிவுகள் எடுக்கும் நேரத்தில் உங்கள் பழைய அனுபவங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்கள் திட்டமிட்ட வேலைகளை தடையில்லாமல் செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த ஊதிய உயர்வு நிச்சயம் கிடைக்கும். அலுவலக ரீதியான பயணங்களால் பணவரவு ஏற்படும். சக ஊழியர்களின் உதவியுடன் வேலை பளுவை நீங்கள் குறைத்துக் கொள்வீர்கள். மேலதிகாரிகள் உங்கள் நலனில் அக்கறை காட்டுவார். பகமை பாராட்டும் சக ஊழியர்களிடம் மனம் விட்டு பேசி இணக்கமாகி விடுவீர்கள். வியாபாரிகளுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெற்றாலும் கொடுக்கல் வாங்கல்களில் சமநிலையே காணப்படும். கடன்களை உடனுக்குடன் வசூலிப்பது நல்லது. வியாபார யுக்திகளை செயல்படுத்தும் போது ஏற்படும் இடையூறுகளை பொறுமையுடன் சமாளிக்கவும். விவசாயிகளுக்கு விளைச்சல் நன்றாக இருக்கும். தேவையான விவசாய உபகரணங்களை வாங்குவீர்கள். வருமானம் நன்றாக இருக்கும். விவசாயத்தில் புதிய யுக்திகளையும் முறைகளையும் புகுத்துவீர்கள். ஊடுபயிர்களையும் பயிரிட்டு நல்ல லாபம் காண்பீர்கள். அரசியல்வாதிகள் கட்சி மேலிடத்தின் ஆதரவை பெறுவார்கள். தொண்டர்கள் சற்று பாராமுகமாக நடந்து கொள்வார்கள். கோபப்படாமல் விட்டுக் கொடுத்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும். சமுதாயத்திற்கு பயன்படும் உண்மையான விஷயங்களில் மட்டுமே ஈடுபடுவார்கள். கலைத்துறையினர் எதிர்பார்த்த பெயர் புகழ் அனைத்தும் கிடைக்கும். பொறுமையுடன் செயல்பட்டு பிரச்சனைகளை எதிர்நோக்குவீர்கள். புதிய ஒப்பந்தங்களை பெறுவார்கள். ரசிகர்களின் ஆதரவை பெற்று செயற்கரிய சாதனைகளை செய்வீர்கள். பெண்மணிகள் கணவரிடம் ஒற்றுமையோடு பழகுவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். அனைவரிடமும் நியாயமாக நடந்து கொள்ளவும் எவரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாம். மாணவ மாணவியர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். பெற்றோர்களின் ஆதரவையும் பெறுவார்கள். கோரிக்கைகள் அனைத்தும் நல்லபடியாகவே நடந்தேறும். சில இடையூறுகள் தோன்றினாலும் குறிக்கோளை நோக்கி தைரியத்துடன் முன்னேறுங்கள். விளையாட்டிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். பரிகாரம் மகாதேவா மகாதேவா என்று ஜபித்து ஈஸ்வரனை தரிசித்தால் சிறப்புக்கு பல கூடும். இதுவரை துலாம் ராசி நேயர்களுக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை கேட்டிருப்பீங்க. இனி அடுத்து விருச்சிக ராசி நேயர்களுக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.